சர்க்கரை வியாதி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அறிகுறிகள் வந்து நம்மளுக்கு மெயினாக நம்மளுக்கு என்ன ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து அதிகமாக ஒரு சில பேர்த்துக்கு தாகம் எடுக்கும். அந்த தாகத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து தண்ணி குடிப்பாங்க. அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு யூரினரி அவுட்புட் வந்து அவங்களுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ அப்போது அவங்களுக்கு வந்து அதிகமான மூத்திரமும் ரொம்ப ஜாஸ்தியாக இழியும். அதே மாதிரி நைட்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் கிட்ட கண்டினியூஸாக அவங்க வந்து ஒரு 1 ஹவர் பிரேக் இல்லாட்டி 1/2 ஹவர் பிரேக்கில் வந்து யூரின் போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தமிழில் வந்து நீர் வந்து வெளியே நிறைய போகிறதுனால நம்மளுக்கு நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அதே மாதிரி அதிக தாகம் இருக்கும், அதிக வியர்வை இருக்கும், திடீர்னு சலசலன்னு வேர்த்து கொட்டும், பயங்கரமாக கொட்டும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க, ஆனால் ஒரு 1/2 ஹவர் கழிச்சே திரும்பவும் நம்மளுக்கு பசி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதிகமான பசி வந்து நம்மளுக்கு ஏற்படும். இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு ஏன் ஏற்படுது அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மதுமேகம் அப்படின்ற நோய் வந்து நம்மளோட உடம்புல உள்ள எல்லா பார்ட்ஸையும் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். நம்ம உடம்பு வந்து ஃபஸ்ட்டு 7 உடற்கட்டுகளால் வந்து அமைக்கப்பட்டது. ஸோ அந்த 7 உடற்கட்டுகளையும் நம்மளுக்கு வந்து வன்மை இழக்க செய்து தான் நம்மளுக்கு இந்த மதுமேகம் அப்படின்ற இந்த சுகரினுடைய இந்த சுகர் அப்படின்ற நோய் வந்து நம்மளுக்கு வருது. இப்போது இந்த 7 உடற்கட்டுகள் பாதிக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து நம்ம ஒரு பார்ட்ஸ் நம்ம பிரிப்போம். மேல் நோக்குங்கால், கீழ் நோக்குங்கால், நடுப்பகுதி வந்து பறவுக்கால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மேல் நோக்குங்கால் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வாய், அதுக்கப்புறம் கண், அதுக்கப்புறம் இறைப்பை, மூக்கு, இது எல்லாமே நம்மளுக்கு தொண்டை, அது வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஈசோஃபேகஸ் வரைக்கும் நம்மளுக்கு மேல் நோக்குங்கால் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கீழ் நோக்குங்கால்னால் நம்மளுக்கு அந்த குடல், அந்த இது எல்லாமே வரும். அதே மாதிரி ஆசன வாய், அதே மாதிரி எல்லாமே அந்த பெருங்குடல், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு மோஷன் வழியாக வர்றது வந்து நம்மளுக்கு கீழ் நோக்குங்கால் அப்படின்னு சொல்லுவோம். பறவு கால் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் எல்லாமே நடுவில், அந்த நம்மளுக்கு லிவர், பான்க்ரியாஸ், அதே மாதிரி கேல்பிளாடர், சிறுகுடலில் வந்து கொஞ்சம் பாட், இறைப்பை, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நடுவுது சொல்லுவோம் நம்ம. ஸோ அது வந்து பறவு கால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 3 உடற்கட்டுகளையும் வந்து நம்மளுக்கு பாதிக்கப்படுத்துறது தான் நம்மளுக்கு வந்து நீரிழிவு நோய் வந்து நம்மளுக்கு இந்த 3ஐயுமே பாதிக்கப்படுத்துது. இந்த 3ஐயுமே நம்மளுக்கு பாதிச்சது அப்படின்னா ஃபஸ்ட்டு மேல் நோக்குங்கால் நம்மளுக்கு பாதிக்கும் போது, இது எல்லாமே சித்த முறைப்படி உள்ள கான்செப்ட். நீரிழிவு நோய் வந்து எப்படியெல்லாம் நம்மளுடைய உடலை வந்து அழிக்குது அப்படின்றது வந்து இந்த இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அப்போது அந்த மேல் நோக்குங்கால் நம்மளுக்கு பாதிக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று அதிகமான பசி இருக்கும், இல்லாட்டி அதிகமான தாகம் இருக்கும், அப்படி இல்லாட்டி எக்ஸசிவாக நம்மளுக்கு ஸ்வெட்டிங் இருக்கும், கண் பார்வை நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும், அதே மாதிரி பசியின்மை இருக்கும், சரியாமல் இருக்கும், அப்படியே சாப்பிட்ட சாப்பாடு வந்து நம்மளுக்கு சரியாமல் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கெலாம் வந்து ரொம்ப விக்கல் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, கண்டினியூஸாக விக்கல் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஒரு மெடிசன் சாப்பிட்டு இது பண்ணாலும் அந்த விக்கல் வந்து நம்மளுக்கு தாளவே தாளாது. ஸோ அப்போ டயஃப்ராமேட்டிக் இரிட்டேஷன்ஸ்லாம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு மேல் நோக்குங்கால் வந்து நம்மளுக்கு பாதிக்கப்படுறதுனால. ஒரு சில பேர்த்துக்கு நாக்கில் வந்து சுவையே இல்லாமல் இருக்கும், அப்படி கசப்பு சுவை அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து முக்கியமாக நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்குது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கண் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் ஒரு சில பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுகர் மட்டும்தான் இருக்குது, ஆனால் எனக்கு மூக்கில் வந்து எனக்கு ஸ்மெல் எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஸ்மெல் தெரிஞ்சே எனக்கு 2 வருஷம் ஆகுது 3 வருஷம் ஆகுது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அப்போது கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ஆல்ஃபாக்டரி நர்வ்ஸும் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு மேல் நோக்கங்கள் அஃபெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு வரும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து மேல் நோக்கங்கள் அஃபெக்ட் ஆகும்போது ஹார்ட்டையும் சேர்த்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வரும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பறவு கால் நம்மளுக்கு பாதிக்கப்பட்டது அப்படின்னா சரியாக செரிமானம் ஆகாது, செரிமானமான உணவு வந்து குடல் வழியாகவோ இல்லை ரத்தம் வழியாகவோ நம்மளுக்கு வந்து அப்சர்ப்ஷன்ஸ் வந்து முழுமையாக நம்மளுக்கு வந்து நடக்காது. அதே மாதிரி நம்மளுக்கு செரிமானத்துக்கு ஏற்படக்கூடிய அந்த என்சைம்ஸ் எல்லாமே சரிவர வராது. இது வந்து நம்மளுக்கு அந்த பறவு கால் பாதிக்கப்படுறது. அதே மாதிரி கீழ் நோக்கும் கால் நம்மளுக்கு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சரியான அளவில் நம்மளுக்கு மோஷன் வராது, அதே மாதிரி ரொம்ப இறுக ஆரம்பிச்சிடும். பெருங்குடல் வந்து தன்னுடைய தண்ணி வந்து திரும்ப ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுறதும் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், பைல்ஸ் தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி 3 கால்களையும் நம்மளுக்கு சுகர் வந்து பாதிச்சு இறுதியில் வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ், அதிகமான அளவு யூரின் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு போக வச்சு நம்மளுடைய பாடியை வந்து ரொம்ப ஷ்ரிங்க் பண்ணி அந்த நாளுக்கு நாள் சந்திரன் வந்து எப்படி தேஞ்சிட்டே வராங்களோ அதே மாதிரி உடல் தேய்வு வந்து இந்த நீரிழிவு நோயில் இருக்கும்.